முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே முருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டைக்கால் தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே 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 கைதுழுவேன் நான் வேல் 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 முருகா வேல் முருகனுக்கரஹரோ கரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாச்சார டாக்டர் மகேஷ் ஐயர். ஒவ்வொரு தினம் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப பிரயோஜனமாகவும், அதாவது சார் நீங்கள் சொன்ன ஆன்மீக தகவல் எங்களுக்கு குழந்தைகளுக்கு நல்லா வந்தது, குடும்பத்துக்கு நல்லா வந்தது, மனசில் ஒரு திருப்தியான காரியம் நடந்தது அப்படின்னு சொல்கிறவா ஏராளமான பேர் இருக்கா. சில விஷயங்களில் நம்ம ஹேண்டில் பண்ணுற விதம்னு இருக்குது, அதை சரியாக ஹேண்டில் பண்ணிட்டோம்னா நிறையா மாற்றம் இருக்கும். கோச்சுக்கிற இடத்துல கோச்சுக்கணும், அன்பாக பேசுகிற இடத்துல அன்பாக பேசணும் அப்படின்னு நிறையா விஷயங்கள் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா. இதே மாதிரி ஒரு எலி ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போயிருக்கு, சட்டுன்னு அந்த சமையல்கார் பார்த்தோன்னா அந்த எலியை துரத்துறதுக்கு ரெண்டு அடி கொடுக்குறதுக்கு வந்தது. மண்ட 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 மண்டன்னு எலி என்ன பண்ணுது, நேராக மண்டபத்தை விட்டு வெளில ஓடுது. வெளில நேராக வந்தோடனே காகம் அதை பார்த்துருச்சு. நேராக வந்து எலியை கொத்த வந்தோடனே எலி சொல்லித்து ரொம்ப பசியாக இருந்தது, அதனால்தான் மண்டபத்துக்கு போனேன், உள்ளே இருந்தால் அவன் அடிக்கிறான், வெளியில் வந்தால் நீ கொத்தறிய, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். காகம் சொல்லித்து அதெல்லாம் முடியாது, உன்னை நான் சாப்பிட்டே தீருவேன். எலி சொல்லித்தான், நீ சாப்பிடு தப்பு கிடையாது, உனக்கும் பசிக்கிறது எனக்கும் பசிக்குது, எனக்கு புரியறது, சரி இனிமேல் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு கொண்டு வரக்கூடிய பொருளை உனக்கு நான் கொஞ்சம் கொடுக்குறேன், அது ஓகேவா அப்படின்னு கேட்டுதான். காகத்துக்கு என்னடா அது பரவாயில்லையே, நமக்கு இவனும் கமிஷன் கொடுக்குறானேன்னு சந்தோஷம் வந்துடுச்சு. சரி பரவாயில்ல, ஆனாலும் எனக்கு ஒன்று சாப்பிட்ணும். அப்போ எலி சொல்லித்தான், நீ நல்லா யோசிச்சு பார்த்தியா, எனக்கு போய் தான் என்னோடய இடத்துல ரெண்டு குழந்தைகள் எனக்காக இருக்குது, அவளுக்காக நானும் போய் சாப்பாடு கொடுக்கணும், அவனும் என்னை அம்மா அம்மான்னு தேடின்னு இருப்பாங்க, நான் பாட்டுக்கு நீ சாப்பிட்றதுனால தப்பு கிடையாது, கடைசியில் அவங்களும் அனாதையாக இருந்துருப்பா, இதை பற்றி நீ நினச்சி பார்த்தியா, உனக்கு இன்றைக்கி ஒரு நாள் சாப்பாடாக நான் வந்துடுவேன், ஆனால் தினம் தினம் நான் எடுக்கிறதுல உனக்கும் கொஞ்சம் கொடுக்குறேன்னு சொல்கிறேன்னொன்னே அந்த காகம் பார்த்துட்டு, சரி பரவாயில்ல போ, இனிமேல் உன்னை விட்டுடுறேன், ஆனால் டெய்லி எனக்கு கொடுத்து விடணும்னு சொல்லித்தான். எல் நீ சந்தோஷமாக கீழே குமிஞ்சுட்டே போய் அந்த பக்கம் போய் சிரிச்சுட்டே போச்சான். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நிதானமாகவும் ரொம்ப பார்த்து சில விஷயங்களை நீங்கள் பேசினீங்கன்னு சொன்னால் மற்றவாளுக்கு எளிமையாக புரியும். அதே மாதிரி எதிரியாக இருந்தால் கூட அவள் ஒத்துக்கொள்வா, அதுதான் உண்மையும். இது நிறையா பேர்த்தோட லைஃப்பில் ஹேண்டில் பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருப்பேன். ஹேண்டில் பண்ணாத கோபமாக பேசினுவான், இனிமேல் ஹேண்டில் பண்ணி இதை சக்ஸஸ் பண்ணுங்கன்னு சொல்லி மீண்டும் இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 29/2/2020 ஸ்ரீவிகார் வருடம் மாசி மாதம் 17 திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பரணி. இன்றைய திதி பஞ்சமி. காலை 7:05 வரை பின்பு சஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ஹஸ்தம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. இன்னைக்கு சஷ்டி, முருகப்பெருமானுக்கு உரிய நாள். முருகா 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 முருகான்னு வேண்டி வணங்கி பிரார்த்தனை செய்து முருகரை மனசார யார் வேண்டாலோ அவளுக்கு நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். நாளைய தினம் கிருத்திகை. கிருத்திகைக்கு முருகனுக்கு போய் பாலாபிஷேகம் பண்ணுறது, கிருத்திகையே வேல் பூஜை பண்ணுறது, கோயிலில் காவடி எடுக்கணும்னு வேண்டின்றிருக்கிறவா காவடி எடுக்கிறது, ஆலயத்துக்கு சென்று வழிபடுவது விசேஷமான பலன்களை கொடுக்கும். நாளைய தினம் கிருத்திகை, இன்றைய தினம் சஷ்டி. முருகரை வேண்டதுக்குண்டான விசேஷகரமான நாள் இன்றைய தினம். முருகரை வேண்டதுக்கு கௌமாரம்னு பேர். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோபாவ அனுக்கிரக காரணமாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். அப்பேற்பட்ட முருகப்பெருமானை கார்த்திகை மைந்தனை வேண்டது வணங்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லி இன்றைக்கு உலகெங்கும் இருக்கக்கூடிய முருகாலயங்களுக்கு சென்று வழிபட்டால் விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகளை பற்றி சொல்லிட்டேன். நட்சத்திரம் ரொம்ப அமோகமான நட்சத்திரம். நான் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்பர்கள் வெற்றி உண்டு, லாபங்கள் உண்டு,
ரெண்டு விதமான சிந்தனை, பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்போ ரெண்டு விதமான சிந்தனை, சில விஷயங்களுக்கு நல்லது ஆனால் சில விஷயங்களுக்கு குழப்பம் வந்துவிடும். அதனால் மனசில் பாசிட்டிவாக எது படுறதோ அதை பண்ணிவிடுவோம். வீடு கட்டின்னு இருக்கிறவா வீட்டில் வாஸ்து இருக்கான்னு பார்க்கறது, வீடு மாற்றணுமா, வீடு வந்து சரியாக இருக்கா, புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாமா, இது போன்ற பல்வேறு கேள்விகள் உங்களுக்குள்ளே வந்துன்னு இருக்கும். நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆராய்ச்சி கல்வியில் இருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு. ரொம்ப நாளாக சிரமப்பட்டு ஒரு இடத்துல வேலையில் மாட்டின்ருக்குறவா, வேறு வேலை கிடைக்காதான்னு ஏங்கின்னு இருந்தவாளுக்கு அருமையான வேலை வாய்ப்பு கிடைச்சோம். திருமண காரியங்கள் கைகூடும். அதிருஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, துர்கை வழிபாடு. வெற்றி தரும் அற்புத வழிபாடு மேஷராசி என்பவர்களுக்கு. ரிஷபராசி நேயர்களே, சில நேரங்கள் சில பேர்கிட்ட காசு வாங்கினாலோ பேசினாலோ பழகினாலோ அவளுடைய நெகட்டிவ் எனர்ஜி நமக்கு வந்துடும். சே, இவாட்ட பேச பேச நம்மளே முன்னேற முடியாது அப்படிங்கிறதுலேருந்து உணர்ந்து வெளியில் வந்துடுவேன். இன்றைய தினத்தில் இனிமேல் பட்டு இதை பண்ணப்படாதுன்னு சொல்லி எல்லா விஷயங்களும் முன்னாடி எடுத்து வைப்பேல் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி உண்டு. வரா கடன்கள் வந்து தீர்ந்துடும். யார்கிட்ட பேசுறது பழகிறதுன்னு பார்த்து பேசணும். சில விஷயங்கள் சில செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ளணும்னு நினச்சவா மாற்றிக்கொள்ளணும். புதிய வேலைவாய்ப்பு கை கொடுக்கும். சட்டுன்னு இடமாற்றம் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. குழந்தைகள் படிப்பில் வெற்றி பெறுவார்கள். ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு ரிஷபராசி என்பர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மிதுனராசி நேயர்களே, தாமதமாக இருந்து பார்த்து ஒவ்வொரு படிக்கட்டாக நகருவேன். நிச்சயமாக வெற்றி கொள்ளுங்க. மனசில் தோணக்கூடிய இன்ட்யூஷன் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். கனவுகள் பலிதமாகும். நீங்கள் 1 ரூபா யாருக்காவது கொடுத்தல்னா அது 10 ரூபாவா அவ சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. மிதுனராசி என்பர்களுக்கு பிடித்தமான உணவை வாங்கி சாப்பிடக்கூடியது, பிடித்தமான பொருட்களை வாங்கி, அந்த பொருள் காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, தனக்காக தானே கஷ்டப்படுறோன்ற ஒரு முயற்சியில் செயல்படுவேன். கம்பெனி வச்சுருக்கிறோம், மிஷினரிஸ் வச்சுருக்கிறவா, ஸ்கிராப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு பண வரவுகள் தேடி வரும். மிதுனராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிருஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் 5 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி வழிபாடு, விநாயகர் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. கடகராசி என்பர்களே, நன்மைகள் பயக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். புதுசாக தொழில் பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணும். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான பிஸ்னஸ் இருந்துருக்குவா, ஒரு பில்டிங்கில் வேலை செஞ்சுட்டுருக்கிறவாளுக்கு தனியாக வேலை கிடச்சிடும். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் ஐடி சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு. ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் பயன்படுத்திட்டேன்னா சக்ஸஸ் ஆவேன்ற வாளுக்கு நல்ல முன்னேற்றம். கடகராசி என்பர்களுக்கு வெற்றிகள் உண்டு, அனுகூல்யம் உண்டு. கடன் தொல்லைகள் தீரும். மார்க்கெட்டில் வெஜிடபிள் ஷாப், ஃப்ரூட் ஷாப் வச்சுருக்கிறவா, ஹோல்சேல் மண்டி வச்சுருக்கிறவாளுக்கு பண வரவுகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, திருப்பதி வேங்கடநாதர் வழிபாடு, ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு கடகராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, வரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். நிறைய விஷயங்களில் பண வரவுகள் உண்டு. லேண்ட்லார்டாக இருந்துருக்குறவா, கடை வாடகை கூட்டுருக்குவா, காம்ப்ளெக்ஸ் வாடகை கூட்டுருக்குவா, கல்யாண மண்டபம் வச்சுருக்குவா, தேட்டரை வச்சுருக்குவா, பெட்ரோல் பங்க் வச்சுருக்குறவா, ஹோட்டல் வச்சுருக்கிறவாளுக்கு பண வரவுகள் தேடி வரும். டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நடத்தின்னு இருக்கிறவாளுக்கு பண வரவுகள் தேடி வரும். நல்ல கம்பீரமான பேச்சு தோரணையும் செயல்பாடுகளும் மேலும் மேலும் உங்களுக்கு முன்னேற்ற வெற்றியை தரும். எல்லாத்துக்கிட்டேயும் பேசுகிற மாதிரி சில நபர்கள்கிட்ட பேச வேண்டாம். யதார்த்தமாக சில விஷயம் இவாளை தெரிய வாழ் தெரியன்னு அவங்களுக்கும் அவங்கள தெரிஞ்சு, ஒருவேளை உங்களுக்கு தெரியலேன்னா அது சங்கடமாக போகும். பேச்சில் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் வாக்குறுதி கொடுக்கும்போது கவனம் தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நடராஜர் வழிபாடு, குபேரர் வழிபாடு, வெற்றி தரக்கூடிய வழிபாடு. கன்னிராசி என்பர்கள், பயம் ஒரு பக்கம் இருக்கும், உறுதி ஒரு பக்கம் இருக்கும்.
என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுங்கிற யோசனைகள் மனசில் தோன்றிகிட்டே இருக்கும். ரொம்ப பயந்த விஷயம், இது தப்பாக போகிறதுன்னு தெரிஞ்சால் போயிடாதீங்க, இது சரியாக இருக்குது, என்னுடைய கால்குலேஷன் மிஸ் ஆகாது, நான் கணக்கு போட்டுருக்க சக்ஸஸ் ஆகும், அதில் நிச்சயம் வெற்றி அடைஞ்சு. ஹஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிற வாளுக்கு கவனம் தேவை. கன்னிராசி என்பவர்களுக்கு வியாபாரம் அனுகூல்யம் உண்டு. உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிற வாளுக்கு திருமண காரியங்கள் வெற்றி அடைஞ்சு. சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிற வாளுக்கு தடங்களான விஷயத்தில் சக்ஸஸ் உண்டு. மேலும் இரவு நேரம் பிரயாணம் இன்னைக்கு கன்னிராசிக்கு வேண்டும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தன்வந்திரி பகவான் வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, சுபமான தினம் இன்றைய தினம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. வேலை வாய்ப்பு தேடினவாளுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிடும், கடன் பிரச்சனை இருந்தவாளுக்கு தீர்ந்துடும். பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க சார், நிறைய பண வரவு வந்துட்டுருக்கு, சின்ன பிரச்சனை பெருசாக போட்டு மனசை கஷ்டப்படுத்தின்னு இருக்கு, அது தீர்ந்துடுமா? தீர்ந்துடும். இடம் சம்பந்தமாக, ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவருக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. நல்ல நல்ல நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிப்பேன், நடக்காத விஷயம் நீங்கள் போய் அந்த காரியம் நடந்தும். துளாராசி என்பர்களுக்கு புத்திர பாக்கியம் எதிர்பார்த்த வாளுக்கு அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினம் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு செல்வது, குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு, திருப்பரகுன்ற முருகப்பெருமான் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. விருச்சிகராசி என்பர்கள், ஒரு விஷயம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், ஒரு விஷயத்துல சந்தேகம் வந்து கொடுத்து அப்படின்னா பயம் தானா வந்துடும். நான் சந்தேகப்படுறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது, வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் வச்சுக்கோங்க, நிச்சயம் ஜெயிச்சுடுவேன். ஒரு கம்பெனியில் முதன்மையான டைரக்டராக இருந்துருக்குறவா, வேறு இடத்துக்கு மாறணும்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு வெற்றி உண்டு. ஹோட்டல் தொடங்கி இருக்கிறவா, செயின் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவா, குரூப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அமோக பலன்கள் தேடி வரும். நிறையா விஷயங்களில் போட்டா போட்டியிருந்தாலும் நீங்கள் ஜெயிச்சுடுவேன். இறைவனுடைய அனுகிரகம் வெற்றி பெறும். இன்றைய தினம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களுக்கு தனுராசி என்பவர்கள், சில பேர் இறக்கப்பட்டு இறக்கப்பட்டு அந்த இறக்கப்படுறதுக்காக பேசி அவளை ஏமாத்துவா, பார்த்துருக்கேளா? அந்த மாதிரி நிறைய அனுபவம் ஏற்கனவே நடந்துட்டு, இனிமே பார்த்து செயல்படணும், உண்மையாக வாளுக்கு ஹெல்ப் தேவையா அப்படின்னு பார்த்துட்டு பண்ணணும். படிக்கிற குழந்தைக்கு முன்னேற்றம், டான்ஸு, பாட்டு, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக அனுகூல்யம் உண்டு. வழக்குகள் இருந்தவா வெற்றி அடைவா, சில அனுகூல்யமான பலன்கள் உண்டு. நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமாக வந்திருக்கங்காட்டி வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும். தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. தனுராசி என்பர்களுக்கு சொத்து ரீதியான பண வரவுகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் ரோஸ், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு தனுராசி என்பர்களுக்கு. மகர ராசி என்பர்களே, நல்ல நல்ல நட்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள், வியாபாரங்களில் வெற்றி உண்டு. மனசில் ஒரு சிந்தனை வந்துருச்சுன்னா அது ஜெயித்தே தீருவேங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தோணும். புதுசாக வீடு வாங்கினவாளுக்கு சந்தோஷங்கள் கூடி வரும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள், திருமண காரியங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடியதால் நிறைய விஷயங்களில் வியாபார நுணுக்கங்களை சட்டுன்னு வெளியில் சொல்லுவேன், இனிமே சொல்லப்படாது. பதவி, பேர், புகழ் கிடைக்கும். இன்றைக்கி எடுக்கிற முயற்சி லாபங்கள் உண்டு. அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல நகர்வுகள் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 9, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடும் திருப்பதி வேங்கடநாத வழிபாடும் விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்கள், அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள் இன்றைய தினம். நல்ல மனிதர்களை சந்திப்பேன். 2-3 நாளாக இருந்த பிரச்சனை, தலைவலி மனசில் போட்டு உறுத்தின்றே இருக்கு, தூக்கம் வர மாட்டேங்குது.
இந்த விஷயங்கள்லாம் நல்லா சக்ஸஸ் ஆகிடும். வியாபார விஷயங்கள் அனுகூல்யம், பண வரவுகள் தேடி வரும். சின்னது ஒரு பிரச்சனை பெருசாக யோசிப்பேன், பேர் கட்டப்படாது பேர் கட்டப்படாது, இவனால் நம்ம சமாதானமாக போயிடணும், கோவிச்சுட்டு போகப்படாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வச்சுருப்பேன். கையெழுத்து முக்கியமான விஷயங்களில் ஒன்றுக்கு ரெண்டு முறை படிச்சுண்டு அதை பண்ணிக்கணும். ஸ்டேஷ்னரி ஃபேன்சி ஷாப் வச்சுருக்குவா, பெரிய கம்பெனி நடத்துகிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. இன்றைய தினம் கும்பராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்று நிறம், பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு மன உறுதி திருப்தி சந்தோஷத்தை தரக்கூடிய அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, லாபங்கள் உண்டு, பண வரவுகள் தேடி வரும். நிறைய கஷ்டப்பட்டு உழைச்சவாளுக்கு முன்னேற்றம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். நிறைய நல்ல நபர்கள்கிட்ட பேசி வாழ்கிட்ட நிறைய விஷயத்தை தெரிஞ்சுப்பேன். புஸ்தகம் படிக்கிறது, லைப்ரரிக்கு போகிறது, புஸ்தகம் எழுதுகிறவா அதை பப்ளிஷ் பண்ணுறது, சினிமா துறையில் இருக்கிறவாளுக்கு வாய்ப்புகள் தேடுறவாளுக்கு வெற்றி கிடைக்கிறது, நல்ல காரியங்கள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7. நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, அஷ்டலக்ஷ்மி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய அஷ்டலக்ஷ்மி வழிபாடு தான் நம்ம பார்க்க போறோம். அஷ்டலக்ஷ்மி அம்பாளுடைய படத்தை ஆற்றுல வச்சுக்கோ. அம்பாளுக்கு சந்தனம் குங்குமம் மல்லி புஷ்பத்தை அம்பாளுக்கு சாத்தணும். வெளிநாட்டில் இருக்கிறவா சார் என்ன புஷ்பம் கிடைக்கிறதோ அதை வாங்கி சாத்துருங்கோ. வீட்டில் தோட்டம் வச்சுருக்கிறவா கோர்த்து அழகாக சுவாமிக்கு சாத்துறது ரொம்ப விசேஷம். அம்பாளுக்கு வாசனை புஷ்பமாக போடுறது ரொம்ப விசேஷம். உதிரி புஷ்பங்களை எடுத்து வச்சுக்கோங்க, தாமரை அதே மாதிரி செம்பருத்தி துளசி போன்ற புஷ்பங்களை எடுத்து வைக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அம்பாளுக்கு நைவேத்தியம் பஞ்சாமிர்தம் கல்கண்டு சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணிக்கலாம். சந்தனக்கட்டையில் சந்தனத்தை அரைச்சி அந்த சந்தனத்தையும் மடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 மஞ்சளை போட்டுக்கோங்க. ஒவ்வொரு புஷ்பத்தையும் முதல்ல எடுத்து அந்த படத்தில் இருக்கக்கூடிய பெயர்கள் தைரியலக்ஷ்மி, வீரியலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, ஐஸ்வர்யலக்ஷ்மி, அம்பாளுடைய லக்ஷ்மி நாமங்களை சொல்லி ஒவ்வொன்றா புஷ்பத்தை எடுத்து போடணும். இப்படி ஒவ்வொரு அம்பாளுடைய பேரை 9 தடவை நீங்கள் படித்து ஒவ்வொரு தடவையும் அந்த புஷ்பத்தை எடுத்து சந்தனத்தை தொட்டு அம்பாளுக்கு அர்ச்சனை, அந்த சந்தனத்தை தொட்டு அம்பாளுக்கு அர்ச்சனை, அந்த சந்தனத்தை தொட்டு அம்பாளுக்கு அர்ச்சனை, அப்படி அர்ச்சனை பண்ணதுக்கப்புறம் தூபம் காமிச்சு தீபம் காமிச்சு நைவேத்தியம் பண்ணி நமஸ்கரணம் பண்ணி அதுக்கப்புறம் ஆராத்தி எடுத்து அந்த ஆராத்தியை கொண்டு போய் செடியில் கொட்டிண்டு அந்த சந்தனத்தை தொட்ட புஷ்பம் இருக்கு பார்த்தீங்களா, அதிலிருந்து ஒன்று எடுத்து மகாலட்சுமி நமகன் நெற்றியில் விட்டுக்கோங்கோ. நிறைய காரியம் வெற்றி அடையும். தினமும் செய்கிறவா தினமும் செஞ்சுக்கலாம், வாரா வாரம் செஞ்சுருக்கிறவா வாரா வாரம் செய்யலாம். அது உங்களுடைய சௌகரியம், உங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்து இருக்கு. செல்வத்தை அள்ளி 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 தரக்கூடிய அஷ்டலக்ஷ்மி வழிபாடை பற்றி நம்ம பார்த்தோம். மகாதேவியே ச வித்மகே விஷ்ணு பத்னி சதீமே தன்னோ லக்ஷ்மி பிரஜோ. மகாலட்சுமி 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 மகாலட்சுமின்னு அவளை மனசார வேண்டின் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினம் செல்வ செழிப்பு உண்டாக்குறதுக்கு யாருக்கு கஷ்டம் இருக்கக்கூடாது. நிறைய பொருளாதாரம் வரணும்னு அஷ்டலக்ஷ்மி வழிபாடை பற்றி சொல்லியிருக்கேன். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாரம் டாக்டர் மகேஷ். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனக்கரகரோகா. நன்றி.